வணக்கம். நாங்கள் வந்து அகில இந்திய ரால் உற்பத்தியாளர்கள் சங்கம் மற்றும் ரால் குஞ்சு உற்பத்தியாளர்கள் சங்கம், அதே போல் தீவனம் மீன் ரால் தீவன உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் சார்பில் இன்று இங்கு கூடி எங்கள் தொழிலுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கின்றன, அதை பற்றி கொஞ்சம் பேசலான்னு இருக்கோம். அதாவது இந்தியா வந்து 2020 வரைக்கும் ரால் உற்பத்தி ஏற்றுமதியில் உலகத்திலேயே நம்பர் ஒன்னாக இருந்துச்சு. 2020க்கு அப்புறம் கடந்த 2 வருஷத்தில் வந்து நம்ம பின்தங்கியிருக்கோம். இன்றைக்கி ஈக்குவடார் அப்படிங்கிற ஒரு சின்ன நாடு வந்து நம்மளை விட முன்னுக்கு இருக்காங்க. இதுக்கு காரணம் பல, அதாவது இந்த தொழில் கோஸ்டல் அக்வாகல்ச்சர்ன்னு சொல்லுவாங்களே, இந்த ரால் மற்றும் மீன் உற்பத்தியெல்லாம் வந்து இந்த 50 லட்சம் குடும்பங்கள் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. இது வந்து ஒரு டிப்பிக்கலாக வந்து கிராமப்புற கடலோர பகுதி கிராமப்புறத்தில் நடக்கிற ஒரு தொழில். அதே மாதிரி இது சின்ன விவசாயிகள் செய்கிற ஒரு தொழில். இதனால் இந்த உற்பத்தி பாதிக்கிறதுனால இவங்களோட வாழ்வாதாரம் வந்து பாதிக்கிற நிலைமையில் இருக்குது. அதே மாதிரி நம்ம இந்தியாவில் வந்து ஏற்றுமதி பண்ணுற கடல் உணவுகளில் வந்து ரால் வந்து முதலிடத்தில் இருக்குது. இந்த நம்ம ஒரு சில பிரச்சனைகள் இதில் வர்றதில் என்னென்னா, நம்ம ஒரே ஒரு ரால் மட்டும் நம்பி இருக்கோம் ஏற்றுமதிக்கு, அது வந்து பல மீன்கள் மற்றும் கவர்மெண்ட் வழி வறக்கணும். அதே மாதிரி ரால் உற்பத்தியில் வந்து இருக்கிற பல பிரச்சனைகள், முக்கியமாக வந்து பாலிசிஸ், கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் ப்ரொமோஷன், இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆகும் கொஞ்சம் இதில் கவனம் செலுத்தி எங்களுக்கு உதவி பண்ண வேணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. அதாவது இந்த கடலோர மீன் உற்பத்தி ரால் உற்பத்தி வந்து கோஸ்டல் அக்வாகல்ச்சர் அத்தாரிட்டி அப்படிங்கிற ஒரு ஏஜென்சி கீழே வருது. இது வந்து 2005 வந்து இதனுடைய விதிமுறைகளை வச்சாங்க. அந்த இந்த 20 வருஷமாக வந்து நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு இந்த தொழிலில், பல முன்னேற்றங்கள். நம்ம ஒரு ரால் உற்பத்தியில் பார்த்திங்கன்னா 10 மடங்கு அதிகமாக இருக்குது, பல மாற்றங்கள் வந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ரெகுலேஷன்ஸ், கோஸ்டல் அக்வாகல்ச்சர் ஆக்டில் வந்து இருக்கிற ரெகுலேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு சுமூகமாக இல்லை. இப்போது உதாரணமாக பார்த்திங்கன்னா, நம்ம மீன் உற்பத்தி வந்து நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே வருது. கடலில் இருக்கிற மீன் வந்து மீனவர்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, ஏன்னா மீன் கிடைக்கிறதில்ல நிறைய டைம். இதுக்கு வந்து ஒரு கடல் கேஜ் கல்ச்சர் அப்படிம்பாங்க, அவங்களுக்கு வழிவகுத்து அதுக்கு வேண்டிய சட்டத்திட்டங்களை வச்சு அந்த கேஜ் கல்ச்சர் டெவலப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணலாம். கவர்மெண்ட் வந்து அதுக்கேற்ற பாலிசி அண்ட் ப்ரொமோஷன் கூட கொண்டு வரணும். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா கடல் பாசி உற்பத்தி வந்து நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதுக்கு முக்கியமாக வந்து பெண்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு தொழில். ராமநாதபுரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில கிராமங்களில் வந்து மகளிர் அவங்க வந்து இந்த கடற்பாசி உற்பத்தியில் வந்து ஊக்குவிக்கப்பட்டு கடற்பாசி வளர்த்துட்ருக்காங்க. அவங்கள மகளிராக பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டி இது. அது மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி கோஸ்டல் கடலோர பகுதிகளில் வந்து இந்த கோஸ்டல் அக்வாகல்ச்சர் வந்துட்டு டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இதுக்கு தகுந்த பாலிசி, அந்த கோஸ்டல் அக்வாகல்ச்சர் ஆக்ட் அப்படிங்கிறதுல வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து சரியான விதிமுறைகளை மேலும் மேம்படுத்தி அந்த விதிமுறைகளை கொண்டு வந்து எங்களுக்கு வந்து உதவி செய்ய வேண்டும்ங்கிறது தான் எங்கள் கோரிக்கை. அதனால தான் இன்றைக்கி நாங்கள் இங்கே மீட் பண்ணியிருக்கோம். என்னோட வந்து எங்கள் சங்க நிர்வாகிகள் இருக்காங்க. முத்துக்கருப்பன் வந்து ஆல் இண்டியா ஹேச்சரிஸ் அசோசியேஷன் வைஸ் பிரசிடெண்ட், பொதுச் செயலாளர் ஜோஷி, தமிழ்நாடு தலைவர் திரு கால்ராஜ், டாக்டர் சேரன், அதே மாதிரி டாக்டர் ஜெகதீஷன் நாங்கள் இருக்கோம். உங்களுக்கு வேறு ஏதாவது இருந்தால் இதை பற்றி நீங்கள் இந்த செஞ்சு நீங்கள் கேட்கலாம். அதே மாதிரி என்னுடைய நண்பர்களை வந்து இதுக்கு அட்ரஸ் பண்ண, வருஷத்துக்கு வந்து ஒரு 57,000 கோடி அந்நிய செலவாணி ஈட்டுறாங்க, ஈட்டுது இந்த தொழில். அதாவது கடல் உற்பத்தி, கடல் உணவு ஏற்றுமதியில் அதில் முக்கியமாக ரால், 80% வந்து ரால் உற்பத்தி தான். உலகத்திலேயே வந்து நம்ம தான் ரால் உற்பத்தியில் நம்பர் ஒன்னாக இருந்தோம் 2020 வரைக்கும், இன்றைக்கி பின்தங்கிடுவோம். ஒன்று, 50 லட்சம் குடும்பங்கள் வந்து இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து ஒரு 20,000 டன்னு தான் உற்பத்தி ஆகுது. மொத்தம் உற்பத்தியில் வந்து
இந்தியாவில் வந்து 800,000 டன் உற்பத்தி பண்ணுறோம். அதில் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு 20,000 டன் தான் இன்றைக்கும். தமிழ்நாடு வந்து இருக்கிற ரொம்ப பின்தங்கி இருக்குது. ஒரு காலத்தில் வந்து முதலிடத்தில் வந்தோம், 80களில் வந்து ஆரம்பித்தது, தமிழ்நாட்டில் தான் ஆரம்பித்தது இந்த தொழில். பின்னாடி கொஞ்சம் பின்தங்கி போச்சு. அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுக்கு வந்து ஊக்குவிச்சு, இறால் மட்டும் இல்லாமல் மீன்வளம் இல்லாமல் மீன் வளர்ப்பு, அது மாதிரியே வந்து கடல் பாசி வளர்ப்பு, சிப்பி வளர்ப்பு, இதெல்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி கோஸ்டல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வந்து அக்வாகல்ச்சர் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இன்றைக்கி. அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து ஃபோக்கஸ் இல்லை. கவர்மெண்ட் கொஞ்சம் இது மேலே கவனம் செலுத்தி கொஞ்சம் டெவலப் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆமாங்க, தமிழ்நாடு நம்பர் ஒன் என்றது 2005 முன்னாடி. அது அப்போ வந்து சிஏ ஆக்டே இல்லை, 2005 அப்புறம் தான் வந்துச்சு. இதில் என்னென்னா ஒரு உதாரணம் சொல்லணும் பாருங்களேன். அதாவது கடல், நாங்கள் எல்லாம் கடல் தண்ணியை நம்பி தான் இருக்கோம். எந்த ஒரு உற்பத்தி ஒரு குஞ்சு பொருத்தலோ இல்லை இதுக்கு கடல் தண்ணி வேணும். கடலில் ஓரமாகவே இருக்கணும் இந்த உற்பத்திகள்லாம். ஆனால் என்ன பண்ணது, சிஆர்எஸ்எட்னு ஒரு ஆக்ட் இருக்குது, 1991 வந்து எங்களுக்கு வந்து அது பர்மிட்டட் ஆக்டிவிட்டியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில குளறுபடிகள்னால அதுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு கிளாரிட்டி வேணும் எங்களுக்கு. சிஆர்எஸ்எட்டில் வந்து இது கடல் சார்ந்த தொழிலுங்கிறதுனால இது வந்து எங்களுக்கு சிஆர்எஸ்எட்டில் வந்து பர்மிட் பண்ண ஆக்டிவிட்டி, அதை வந்து உறுதிப்படுத்தி எங்களுக்கு அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வரணும். உதாரணம், இன்னொரு உதாரணம் கூட சொல்ல முடியும். இன்றைக்கி மீனவர்கள் வந்து மீன் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது, இப்போ கிடைக்கிறது இல்லைங்கிறது ஒரு பெரிய ஒரு செட்பேக் அவங்களுக்கு. அதனால் மீனவர்களையும் கூட இந்த தொழிலுக்கு கொண்டு வரணும். எது இந்த கூடு வச்சு அதை கேஜ் கல்ச்சர் அப்படிம்பாங்க, மீன் வளர்ப்புக்கு வந்து கேஜ் கல்ச்சர் அவங்களுக்கு கொண்டு வரணும். அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யணும், பாலிசி கொண்டு வரணும். இன்றைக்கி பாலிசி இல்லை. ஒரு மீனவர் வந்து கேஜி போட்டு பண்ணுறதுக்கு மாதிரி அது மாதிரி ஒரு பாலிசி, மீனவர் ஆகட்டும் ஈவன் அவுட் சைட் யாராவது ப்ரைவேட் என்டர்பிரனர் கூட பண்ணுற மாதிரி அது ஒரு இல்லை. அதனால் பாலிசி இல்லை, அது மாதிரி பாலிசி. கோஸ்டல் அக்வாகல்ச்சர் டெவலப் பண்ணுறதுக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சிஏ ஆக்ட் மூலமாக நம்மளுக்கு இந்த பாலிசிஸ் கொண்டு வரும். அதே மாதிரி அவங்களுக்கு ஊக்குவிக்கணும். இப்போது கேஜி பண்ணுறதுனா அது செலவு அதிகமாகும், அதுக்கு கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஒரு 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 குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கும். ரொம்ப அதாகும். நான் சொன்னேன் இல்லைங்களா, இன்றைக்கி ஒரு இதை வச்சு மட்டும் 57,000 கோடியில் வந்து எக்ஸ்போர்ட்டில் ஒரே ஒரு ஸ்பீஷிஸ் தான், ஒரே ஒரு உயிரினத்தை வச்சு தான் இருக்குது. ஆள் மட்டும் நாளைக்கு நிறைய மீன் வகைகள் இருக்குது, அதே மாதிரி கடல் பாசி இருக்குது, சிப்பிகள் இருக்குது. இதெல்லாம் வந்து வரும்போது நம்மளுடைய உற்பத்தி ஏற்றுமதி எல்லாமே பல மடங்கு பெருக வந்து நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஒரு அமைப்பு கீழே அவங்க சட்டத்திட்டத்துக்கு கட்டுப்பட்டு அவங்களுடைய கண்காணிப்புல அடிக்கடி வந்து எங்களை கண்காணிச்சு அவங்க சொல்ற முறைப்படி சரி, எங்கள்கிட்ட எந்த வித விதிமுறைகளும் இல்லை. விதிமீறல் இருக்கும் இல்லை இல்லை, இதை தான் நாங்கள் சொல்கிறோம். எல்லாருமே ஒரு விதிமுறைகளை கொண்டு வர சொல்லும், எங்கேயாவது ஒரு தவறு நடக்க வாய்ப்பு உண்டு, அவங்களே இதுக்கு சேர்த்து கண்டிப்பாக கொண்டு வரும்போது ஏன் வரமாட்டேங்கிறாங்கன்னா, இங்கே குளறுபடியான ரெண்டு சட்டங்கள் வெவ்வேறு துறைகளில் இருந்து இது வரும்போது பயப்படுறாங்க. இப்போ என்னென்னா, இப்போ நாங்கள்லாம் வந்து என்ன பண்ணுறோம், கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கோம், பாராளுமன்றம் போயிட்டோம், இது எதுக்கு ரொம்ப நம்ம தெரியாமல் செய்வோம், இல்லை இல்லைன்னா விட்டுருவோம் அப்படின்னு செய்கிறவங்க வந்து சட்டத்திட்டங்களை ஒழுங்காக கடைபிடிக்கிறது இல்லை. அதான் சட்டங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த ஒரு தொழில் செய்கிறதுக்கு வந்து அந்த சட்டப்படி நடக்கிறாங்களா இல்லையாங்கிறது அதுக்கு சட்டம் முக்கியம். அது என்னன்னா, அது 2005 பண்ணாங்க, இன்னும் கொஞ்சம் அதை டெவலப் பண்ணி ஒன்று அவர் சொன்ன மாதிரி தவறு செய்யங்களை வந்து கட்டுப்படுத்தணும், ப்ரொமோஷனும் இருக்கணும். முன்னாடி வந்து செய்கிறவங்களுக்கு வந்து சரியான சட்டத்திட்டம் வேணும், அது முக்கியம். சட்டத்திட்டம் வேணுங்கிறத இங்கே எல்லா சட்டங்கள்லையும் பரிணாமங்கள் வச்சிருந்தது, பிரச்சனை வரும்போது தான் பரிணாமங்கள் வச்சிருந்தது. இப்போது அந்த பரிணாமங்கள் வச்சு தான் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற போகிறாங்கிறது ஒரு பரிணாம வளர்ச்சி தான். அந்த பரிணாம வளர்ச்சி வந்து மத்திய மாநில அரசுகளால்
முறையாக செய்யப்பட்டு அங்கே போய் இன்னும் நிறைவாறாமல் இருக்கும்போது எங்களுக்கு ஒரு தொழில் பாதுகாப்பு இல்லாத போது எங்களால் இதை அடுத்த கட்டத்து கொண்டு போக முடியல, இது விரிவாக்கம் பண்ண முடியல, அதான் பிரச்சனை. இந்த எங்களுக்கு இந்த சிஆர்இசட்னு சொன்னாங்கல்ல சார், சிஆர்இசட்டுங்கிறதுன்னா கடலோர ஒழுங்கு ஆணையம் பெறுது, கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன். அந்த கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோனில் எங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் இறால் மீன் எல்லாம் வளர்க்கலாம்னு சொல்லிட்டாங்க. அது வந்துட்டு 1991 வந்துட்டு, ஆனால் 2005 அவசர காலமாக அவசரமாக போட்ட ஒரு சட்டம் அது என்னென்னா, இது எங்களுக்காக இப்போ முன்னிற்கிற கோஸ்டல் அக்வாகல்ச்சர் அத்தாரிட்டி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 200 மீட்டருக்கு அந்த பக்கம் தான் வளர்க்கணும்னு சொல்கிறாங்க. 200 மீட்டருக்கு அந்த பக்கம் போய் தான் வளர்க்குற பட்சத்தில் ஏற்கனவே இருக்கிற இந்த அமைப்பு இந்த வளர்த்துக்கிட்டு இருக்காங்களா அவங்களுக்கு அந்த பிரச்சனை வருது. 200 மீட்டருக்கு மேலே கடல் தண்ணியை கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க சுற்றுப்புற சூழ்நிலைகளில் ஒருவேளை பாதிக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது என்ன எங்கள் இந்த முறையாக வரையறுக்கப்பட்டதில் போகும்போது பாதிப்பு வரப்போகிறதில்லை, ஆனால் சப்போஸ் சின்ன வயலேஷன் கூட என்ன பண்ணோம்னா அங்கே உள்ள என்வரன்மெண்ட் அதாவது சுற்றுப்புற சூழ்நிலையை கெடுத்துருமோ அப்படிங்கிற பயம் இருக்குது. இதே கடற்கரை